சக்தி வேலை. ஆ சரி. பிறந்த ஊர் சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். சரி. இப்போ இருக்கிறது ஆந்திராவிலைங்க. ஆந்திராவா? ஆமாங்க. சரிங்க. 1979 வந்து எங்கள் ஊர் விட்டு வெளியே வந்துட்டேங்க. 1979 13 வயசில் வந்து எங்கள் அம்மாவை விட்டு வெளியே வந்துட்டேங்க. இது ஒரு தனி வாழ்க்கை தானுங்க. சரி. என் பொன்னாட்டி லவ் மேரேஜ் தானுங்க. சரி. முஸ்லீம் பொண்ணு. சரி. இந்துவாக கல்யாணம் பண்ணிட்டேங்க. ரெண்டு பசங்க. சரி. 2 வருஷமே ஊட்டி ஊட்டி போட்டு எங்கள் பொன்னாட்டி காட்டிகிட்டு வந்தேங்க. முஸ்லீம்ன்றது என்ன, அது வச்சுக்கிருந்தா இயற்கையில் இருக்குதா? இல்லைங்க, இப்போ இந்துவாக தான் இருக்குதுங்க. நம்ம கோயிலுக்கு சாமி பிடிக்குதுங்க. அது இல்லைப்பா, முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன்றியே, அந்த முஸ்லீம்ன்றது இயற்கையாக பிறந்ததா இல்லை வச்சுக்கிந்தா? இல்லை இயற்கையாக பிறந்தது. இயற்கையாக எப்படிப்பா முஸ்லீமாக பிறக்க முடியும்? குழந்தையாக தானே பிறந்தது. அது முஸ்லீமாவை பிறந்தது இல்லைங்க. இந்துவாவை பிறந்த மனுஷனாக தானே, குழந்தையாக தானே பிறந்தேன். இதெல்லாம் பாதியில் வச்சுக்கிறது, நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீமு, நான் இந்து அப்படின்ட்டு. ஆனால் மனுஷன் மனுஷன்தான். அதான் வேறுபாடுலாம் கல்யாணம் பண்ணிட்டேங்கய்யா. ரெண்டு பசங்கய்யா. ரெண்டு பசங்க கஷ்டப்பட்டு யாரும் ஒரு உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டு எம்பிஏ படிக்க வச்சேங்க. ரொம்ப சந்தோஷம். யாரும் உதவி இல்லைன்னா எப்படி பிச்சைக்கு சேர்த்தியா? இல்லை சார், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன போய் ஒழிச்சு தானே சம்பாதிச்சிருக்காங்க, எல்லாருமே அதான் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா இது பேருக்குல நான் சொத்து சுகமாக எழுதி வச்சுட்டாங்க. அப்பா அம்மாட்ட எது உதவி? அப்பா அம்மா கூட எத்தனை வருஷமா இருந்தேன்? 13 வயசுல வரைக்கும் படிச்சியா? படிக்கலைங்கய்யா. 5 வயசுல என்ன விட்டாங்க, எத்தனை போய் 5 மாடை காட்டி தாண்டா உன் பொழப்புன்னு விட்டாங்க என்ன? அதான் நானும் அதே மாதிரி 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல. சரிங்க. 4 பிள்ளைங்களை பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணி வாழல நான். அதான் எல்லாரும் அவன் உழைச்சி தான் வாழறான். யார் தெய்வம் யாரும் வாழறதில்லை. இது வரைக்கும் 100 பேர் இருக்கிறானா, எவனுக்கோ ஒருத்தனுக்கு உதவி இருக்கும். மீதி 99 பேர் அவன் உழைப்பில் தான் வாழணும். இது வரைக்கும் அப்படிதான் வளர்ச்சிட்டு இருக்கிறாயா? சொல்லு. முதல் முதல்ல போறீங்க சாமியை போய் பாசு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அடுத்த மாதம் 2 பேரும் போய் ஆசை இது வாங்கிக்கலாம். அடுத்த மாதத்தில் வந்து அது வாங்கி மாதம் உபதேசம் வாங்கிக்கோங்க. ஆமாங்க மேடம். உபதேசம் வாங்கி முதல்ல ஜாதி மதமெல்லாம் விட்டுட்டு இல்லைங்க, நான் மனுஷன்றதை உணர்ந்து சரிங்க, என்னுடைய உயிரை நான் அறியணும்னு பயணம் பண்ணுங்க. ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டேங்க, அதே மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. எந்த கல்யாணம் பண்ணுறது அவனுக்கு பண்ண, எவனுக்கோ பண்ண, உனக்கு என்ன பண்ணிக்கினேன்? வருஷம் ஞானத்துல முழுமையா இருந்தா அமுதம் கிடைக்கும், அதான் கும்பாபிஷேகம். அதனால அந்த ஞானத்தை தான் சொல்லின்னு, உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்க, உங்களுக்கு பூஜை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லின்னு. அதனால உங்க பையனு கல்யாணம் பண்ணா அதை கடமை பண்ணிட்டு போனேன், உனக்கு என்ன பண்ணிக்கணும், உன்னை தேடிப்பார். சரிங்கய்யா. இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், கன்சல்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. கடவுளை இதுபத்தில் வந்து நீங்கள் நியாயமாக இருக்க சொல்கிறீங்க, எப்படியே இருக்கிறது நியாயங்கன்னு எப்படியா இருக்கிறது? இப்போ கன்சல்டிங் வேறு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கமிஷன் வேறு பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. அதெல்லாம் இப்போ கடவுளை புண்ணியத்தில் நீங்கள் எப்படி நியாயமாக இருக்க சொல்கிறீங்களா? கடவுள் உடல் தானே பண்ணுது. என்னங்க? உடல் தானே பண்ணிங்கிறது. அது அதுவும் பாவம் உடலோட போட்டோம். சரிங்க. உயிரை புனிதமாக்கிட்டு போ. சரிங்க. இப்போ வக்கீலுக்கிறான், கோர்ட்டில் 1000 போய் சொல்லி தான் கேஸ் நடத்துகிறான். ஆனால் அவன் வந்து உபதேசம் வாங்குறானே. சரிங்க. அதனால அது கோர்ட்டோட போட்டோம். சரிங்க. இங்கே வந்தீங்கன்னா கடவுளோட, அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஒரு தாய்கிட்ட போனீங்கன்னா நல்ல பிள்ளையாயிரு. சரிங்க. அப்பா கிட்ட போனீங்கன்னா நல்ல பிள்ளையாயிரு. சரிங்க. பொண்டாட்டி கிட்ட போனால் நல்ல புருஷனாயிரு. புருஷங்கிட்ட போனால் நல்ல பொண்டாட்டியாயிரு. கடவுள்கிட்ட போனால் நல்ல பக்தனாயிரு. குருக்கிட்ட வந்தால் நல்ல சீடனாயிருன்னு சொல்லுவேன். அது மாதிரி இருந்துட்டு போங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூடியூப் சேனலில் பார்க்குறேன். சரி. அதான் முத உபதேசம் வாங்கியிருக்கேன். சரி. இப்போ இந்த உபதேசத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஏதாச்சும் தொடர்ந்து செய்யணும், இதே இதில் நிற்கணும் அப்படின்னா வழி இருக்கு? மனசு தம்பா வழி. உன் மனம் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும், இதை அடையணும் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து செய்வேன், இல்லைன்னா தொடர்ந்து செய்ய மாட்டேன். இது மற்றவங்க சொல்லி செய்யறது இல்லை, நீ உன் மனசு முடிவு பண்ணுறது தான், அது செய்யறதும் செய்யாதும். சரி. இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், இப்போ ஒரு ஒரு வீடு மாறுறோம், இப்போ ஒரே இடத்துல செய்யணும்னு சொன்னீங்க. அது நீ சொந்த வீடாக இருந்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா 2 வருஷம் இருக்க போகிறேன். அந்த 2 வருஷம் செய்யும்போது ஒரே இடத்துல உட்காந்து செய். அடுத்த வருஷம் வேறு வீடு காலி பண்ணி போகும்போது அங்கே போய் வேறு வீட்டில் செய், ஒரே இடத்துல செய். எங்கே செய்தாலும் அந்த ஒரே இடத்துல உட்காந்து செய்யும்போது அது பலன் தரும். சரி. அதே மாதிரி காலையில் ஒரு நேரம் செய்கிறோம், இரவு வந்து இப்போ அது வேலை முடிச்சிட்டோம். அது உன்னுடைய தொழிலை பொறுத்து இருக்குதுப்பா. ஒவ்வொருத்தரும் வந்து காலையிலே தொழில் போடுவோம். இப்போ கம்ப்யூட்டர்லாம் நைட்டெல்லாம் வேலை செய்யணும், அப்போ அவங்க காலையில் தான் செய்ய முடியும். சில பேர் ஏன்னா கம்பெனியில் வேலை செய்வாங்க, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க, 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்து ஆகக்கூடிய நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யணும். இது அப்போ தான் அதனுடைய பலன் தெரியும். அது மூச்சு நிற்கும் உள்ளோ, இல்லைன்னா மூச்சு உள்ளே நிற்காது. மூச்சு உள்ளே நிற்கலைன்னா மனம் நிற்காது. எனக்கு ஒரு சந்தேகம்,
என் கூட பிறந்தவங்க 8 பேர் சாமி, 8 பேர்ல எல்லாமே இறந்துட்டாங்க. கூட பிறந்தாங்களா எல்லாரும்? எங்கள் அப்பா இல்லை, எனக்கு தெரியாதுப்பா, கேட்குறேன். கூட பிறந்தாங்கன்னா எப்படி ஒரே நாள் உங்கள் அம்மா 8 பிள்ளை பற்றி வச்சுட்டாங்களா சாமி? கூட கூட யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா வயதில் பிறந்திருப்பீங்க. ஆமாம் சாமி. ஆ, அதை சொல்லிட்டுப்போ. கூட பிறந்தாங்கன்ற லைனாக 8 பேர் வர மாதிரி பண்ணி குட்டி போடுற மாதிரி. அதேமாரி எனக்கு 4 பசங்க சாமி. ஆ, தெரியதுலதான் சும்மா இருக்கிறத போய் குல தெய்வத்தை எங்கன்னா விட்டுட்டு போகிறத விட்டு போட்டு கோயிலில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் குழந்தையெல்லாம் துண்டு பிடிச்சது. அது அப்படிதான் சாமி சொல்கிறாங்க, குலதெய்வம் கோயில் கட்டி. இது உன்னை யாரையா பண்ண சொன்னாங்க? உன்னை யார் இதெல்லாம் போய் பண்ண சொன்னாங்க? பிள்ளைங்களை, பெத்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்லதை சொல்லி கொடுக்கலாம், இல்லாத குலதெய்வம் கோயில் கட்டுறேன், கோட்டக்கோயில் கோயில் கட்டுறேன்றீங்க. பண்ணால் இப்படி தான் வரும். வரும்போது கேட்டால் என்ன கட்டும் போது கோயில் கட்டுறேன் என் பிள்ளைங்க சாவாது இருக்குமான்னு கேட்டியா? தெரியாது சாமி. இப்போ முடிஞ்சு போன பிறகு கேட்டு என்ன புரியாது? என்ன முடியத்துக்கு முன்னே கேட்டீங்கன்னா ஆரம்பத்துக்கு அறிவுரை சொல்லலாம். முடிஞ்சு போன கதையை என்ன பண்ணுறது? போயும்போது விட இருக்கிறத புத்திசாலி தன்மை காப்பாற்று. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம். எங்கேயுமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை. நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம். அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்கிறோம். இது வந்து உலகத்தில் எங்கேயும் இருந்து இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் இந்த மகான்களுக்கு. ஏன்னா இதை மாதிரி உத்தமர்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் நம்ம செய்கிற செயல் தான் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் இந்த மாதிரியான விழாக்களை, இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20-21 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறோம். இது வந்து அதிகபட்சமான செலவுகள் ஆகுது. இதுக்கு மலேசியாவிலேருந்து மகாதேவன் ஒருத்தர் பயங்கர உதவி பண்ணியிருக்கிறார் எனக்கு. அதே மாதிரி இங்கிலாண்டிலேருந்து விவானந்தன் ஒருத்தர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. பெல்ஜியம்லேருந்து கணேசன் ஒருத்தர் நிறைய இதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. இப்போ பல பேர் அவங்கவுங்களால் முடிஞ்சதும் பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணதால் தான் இவ்வளோ பெரிய சிலைகளை செய்ய முடிஞ்சது, இவ்வளோ மகான்களுக்கு செய்ய முடிஞ்சது. இந்த சிலைகளை செய்கிற சிற்பிகளும் ரொம்ப அருமையான சிற்பிகள், தத்ரூபமாக ஒவ்வொரு சிலையும் வடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம கோயில் கட்டின, கோபுரம் கட்டின சிற்பியை கூப்பிட்டு கேட்டேன் நான், இது மாதிரி சிலைங்க செய்யணும் அப்படின்னு. இல்லை சாமி சிலைங்கன்னா நாங்கள் செய்துருவோம், மகான்கள் சிலையை நாங்கள் செய்ய தெரியாது அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த மகான்கள் சிலையை செய்யறதுக்கும் இந்த சபதிகள் கிடச்சி இதை ரொம்ப அற்புதமாக செய்துங்க. நான் பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்குது. அந்த சிலைகளை அவ்வளோ தத்ரூபமாக வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகான்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும், இதை உலகம் தெரிஞ்சுக்கணும். மகான்கள் வந்து யாருக்குமே உரிமையானவங்க கிடையாது, உலகத்துக்கு உரிமையானவங்க இல்லை. ஏற்றத்தாழ்வை இருக்கக்கூடாதுன்னு ஆழ்ந்தவங்க அவங்க. அந்த செயலை நம்ம செய்து உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காக இவ்வளோ மகான்களுக்கு இவ்வளோ சிலைகளை, கிட்டத்தட்ட 40 சிலைகளை வடிச்சிருக்கிறோம். இந்த சிலைகளுக்கெல்லாம் 20-21 கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாதம் நடக்குது. அதுக்கு முடிஞ்சவங்க நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த நம்ம நன்றி கடன் பட்டதை தீர்த்துக்கின மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்கிறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்கிறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது, கொடுக்கணும், கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதுலாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்களும் மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணாம். எல்லோரும் அது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா, ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.